Hi friends, welcome to our channel Happy Home with Joe. And innik pathina oru super ana oru recipe da. Enna recipe appadina cake. So enna da cake appdi yosikadinga. Na first day solirundho illaya nama channel la oru oru 100 subscribers reach aananum nama vandu cake seiyalam appdin solittu. So adhe maadhiri da first 100 subscribers reach aananum nama oru super ana oru chocolate cake senjom. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் 100 நம்ம ரீச் ஆயாச்சு. ஸோ டோட்டலாக 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஜீப்ரா கேக் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஜீப்ரா மாதிரி பிளாக் ஒயிட் அந்த ஸ்ட்ரைப்ஸ் போட்டு இருக்கிறோம். ஸோ சூப்பராக இருக்கும் கேக்கும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களால் தான் வந்து எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகியிருக்காங்க. ஸோ அதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸோ தட் நான் வந்து ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் போடவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜீப்ரா கேக் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸும் கூட. எஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ 1.5 கப் கோதுமை மாவு, அப்புறம் 1 கப் வந்து சுகர் எடுத்துருக்கிறேன், பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் சுகர். பின்னே 2 to 3 tablespoons கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மில்க் எடுத்துருக்குறோம். ஸோ 100 ml ஆஃப் மில்க் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ கரெக்டாக 100 ml எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 100 ml ஆயில் எடுத்துருக்குறோம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். 100 ml நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 egg, அப்புறம் 1 tablespoon வந்து பேக்கிங் பவுடர், ப்ளஸ் 2 to 3 drops வந்துட்டு வெனிலா எசன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயிலை உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு ஆயில் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பட்டர் இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பர். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணணும். ஆயில் ஆகட்டும் பட்டர் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹேண்டில் பீட் பண்ணணும். ஸோ அதுக்கு பட்டர்னால் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆயில் வந்து உள்ளே போட்டாச்சு. கரெக்டாக 100 ml தான் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு பாத்திரத்தில் எக் இருக்குது இல்லையா, எக் வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 egg எடுத்துருக்குறேன். ஸோ 2 eggயுமே நம்ம உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். எக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெனிலா எசன்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கூட, பிகாஸ் அது வந்துட்டு வெட் இன்க்ரீடியன்ஸில். ஸோ அதை வந்து நம்ம தனியாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 tablespoon தான் வெனிலா எசன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ போட்டுட்டு இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் கோதுமை மாவில் தான் நம்ம பண்ணுறோம், மைதா மாவு கிடையாது. அதனால் நீங்களும் கோதுமை மாவிலே பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எக்கையும் நம்ம வெனிலா எசன்ஸையும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் எடுத்துருக்குறோம் இல்லையா, ஆயில் கூட நம்மளோட சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வந்துட்டு இதுக்கு தான் நான் வந்து பவுடர் பண்ண சொன்னேன். உங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் சுகரை பவுடர் பண்ண தேவை கிடையாது. பட் நம்ம ஹேண்ட் பீட்டர் நான் வந்துட்டு இந்த விஸ்க் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்காது. அதனால் நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரை நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து ஃப்ளஃபி ஆகணும். அது வரையும் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகவே பீட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2 to 3 minutes வந்து எடுக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிற வரையும் பீட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வெனிலா கேக்குக்கெல்லாம் அப்படி தான் செய்யணும் நம்ம. அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அது வந்துட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கோதுமை மாவு வந்து அட் அ ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்லாக போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம விஸ் பண்ணுற நம்ம பீட் பண்ணுறப்பவும் பார்த்து பீட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் தான் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர் வந்து மறந்தே போயாச்சு. பேக்கிங் பவுடரையும் நம்ம கோதுமை மாவோட சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்ல வேளை எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது, நான் பேக்கிங் பவுடர் போட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது கூட மாவு கூடயே பேக்கிங் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பால் ஊற்றிருக்கிறேன். பாலுமே அதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக போடக்கூடாது. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்மளோட எக், நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எக் அண்ட் வெனிலா எசன்ஸ், இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கேக் பொறுத்தவரை இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பே இந்த ஃபோல்டிங் ஸ்டெப் தான். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறது, ஃபோல்ட் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணாமல் டக்கு டக்க நம்ம விஸ்க் வச்சு நம்ம ஸ்பீடாக அடிச்சிட்டோம் அப்படின்னா கேக் வந்து சாஃப்டாக வராது, ஹார்ட் ஆகிடும் கேக்கு. அதனால கொஞ்சம் வந்து பார்த்தே பண்ணணும், ப்ளஸ் நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடலாம். ஸோ ரிமைனிங் மாவியும் நான் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சோண்டு பால் இருக்கு இல்லையா, அந்த பாலையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டர் மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம ரெடி பண்ணணும், பிகாஸ் மித்த பேட்டர் மாதிரி கொஞ்சம் லிக்விடியாக இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, நல்லா க்ரீமியாக இருக்கணும், கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அட் த எண்ட் வந்து பேட்டர் எப்படி ரெடி ஆகும் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி நல்லா வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு பண்ணி விட்டு அண்ட் நல்லா ஃபோல்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போது வந்துட்டு ஓகே, இப்போது வந்து ஓரளவு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நம்மளோட பேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப லிக்விடியாகவும் கிடையாது, ரொம்ப வந்துட்டு கெட்டியாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு பேட்டர். இது வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேட்டரை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் டூவாக. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ பவுடர் இருக்குல்ல, 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பவுடர் போட்டோன்னா இமீடியட்டாக என்ன ஆகிடும், பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக தனியாக வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ 100 கிராம் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கப்புறம் அது போக கொக்கோ பவுடருக்கு தனியாக 2-3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதையும் போட்டுட்டு விஸ்க் வச்சு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுங்கள். கடகடகடன் பீட் மட்டும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபோல்ட் மட்டும் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் பேட்டர் ரெடி. ஒன்று வந்துட்டு வெனிலா எசன்ஸோட பேட்டர், இன்னொன்று நம்ம கொக்கோ பவுடர் போட்ட பேட்டர். ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பாருங்கள் நம்மளோட கேக் வந்து நம்ம எப்படி வந்து பேனில் ஊற்றுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அடுப்பில் வந்துட்டு இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் போட்டு கோதுமை மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்மளோட வெனிலா பேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெனிலா பேட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றுனீங்க அப்படின்னா, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்மளோட சாக்லேட் பேட்டர், அதாவது நம்ம கொக்கோ பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேட்டரை, சாக்லேட் பேட்டரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வெனிலா பேட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே நம்மளோட கொக்கோ பவுடர் பேட்டரையும் நம்ம மெதுவாக போட்டுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு நம்மளோட பவுலை நீங்கள் நல்லா டேப் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோ இப்படி தான் இருக்குதா, இது வந்து நல்லா டேப் பண்ணி அது வந்து ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா டேப் பண்ணிக்கணும். ஓகேயா, உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி வந்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். ஸோ தட் அந்த மாவு வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு போய் பட்டுறோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் நம்ம போட்டிருக்குறோம், கீழே வெனிலா பேட்டர், அதுக்கு மேலே வந்துட்டு கொக்கோ பவுடர் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வெனிலா பேட்டர் வந்து போட போகிறேன்.
இந்த சாக்லேட் பேட்டருக்கு மேலே போடணும். 2 ஸ்பூன் வந்து நம்ம வெனிலா பேட்டர் போட்டோம் அப்படின்னா, இன்னும் 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம கொக்கோ பவுடர் பேட்டர் வந்துட்டு போடணும், சாக்லேட் பேட்டர் வந்துட்டு. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது மேலேயே நீங்கள் இந்த மாதிரி போடணும். ஸோ வந்துட்டு கீழே ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கவுண்ட் எடுத்துக்கோங்க, இதில் 2 போட்டிங்கன்னா அதில் 2, இதில் 3 டேபிள் ஸ்பூன்னா இதுலேயும் 3 டேபிள் ஸ்பூன், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து டேப் பண்ணிவிடுங்க. அதுதான் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளோட பேட்டர் இருக்குல்ல, பேட்டர் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த பேட்டர் போடுறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நம்ம பொறுமையாக போடணும், பிகாஸ் வந்துட்டு அது மேலே கரெக்டாக போடணும், ஒயிட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அந்த அது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட அது ஃபினிஷ் ஆகி வர்றப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கேக் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம ஏன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் கேக் வந்து நம்மளுக்கு எண்டில் கிடைக்கிறப்போ, பிகாஸ் நம்ம பேட்டரை வந்து ரொம்ப வந்து பீட் பண்ண மாட்டோம், இல்லை கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். ப்ளஸ் சுகரும் நல்லா பவுடர் பண்ணனால கேக்கும் சூப்பர் சாஃப்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃப்ளார் மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் ஃப்ளார் டிசைன்ஸ் அந்த மாதிரி எதுனா ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. நான் சும்மா இந்த ஸ்டார் டிசைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறேன். எப்படி வந்துட்டு போட்டோம் அப்படின்னா, கேக் வந்துட்டு அந்த டாப் லேயர் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும்ல, ப்ளைனாக ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் லேயர் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. 1 by 1 நம்ம மேலே ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட அடுப்பில் வந்து நான் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இட்லி பாத்திரத்தில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ கீழே சால்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு 10 வச்சுட்டு அப்புறம் நம்ம கேக் பேட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. 45 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா கேக் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஸோ 45 மினிட்ஸ் வந்தாச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. ஸோ கேக் வந்துட்டு எந்த விதமான கிராக்கும் விழலை, சூப்பராக குக் ஆகியிருந்தது, சாஃப்டாக இருந்தது. இப்போ தான் நான் எடுத்துட்டேன், டக்குனே எடுத்துட்டோம் சூடாகவே. கொஞ்சம் ஆறினோன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்காக சூடாகவே எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஒயிட் பிளாக் அந்த ஸ்ட்ரைப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அழகாக இருந்தது. ஸோ கட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக டைம் வந்து 12 ஆகிடுச்சு நைட்டு, சரி ஓகே அப்படின்னு எல்லாம் தூங்க வந்துட்டோம். ஸோ பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, ஆவி பறக்குது கேக்கிலேருந்து. ஸோ இதோ இப்படி தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. அதோட அழகாக இருந்தது அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேக் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் மேலே எந்த விதமான ஐசிங்கும் பண்ண வேணாம், அப்படியே சாப்பிட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட், வெனிலா ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தீங்களா, நம்மளோட ஜீப்ரா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அழகாக இருக்குது. குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதோ பாருங்கள், என்னோடய பொண்ணும் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எக்குக்கு காம்பன்சேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கர்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங்.